ஓவரால் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துலாம். ஹோம் சென்டரில் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போகும்போது இது மாதிரி உருளைக்கிழங்கு, வெங்காயம், பூண்டெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி செராமிக்கில் வச்சுருந்தாங்க இந்த மாதிரி ஜார்ஸ். இது செராமிக் வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. செராமிக் வந்து நம்ம எடுக்கும் போது கீழே கை தவறி விழுந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது டின்னு மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு தேடும் போது அது கிடச்சிது. முதல்ல நான் வந்து இந்த வெங்காயமாக பூண்டு போடுறது தான் தேனை, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இருந்தது. அதோடு பார்த்தீங்கன்னா அரிசி ட்ரம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கொடுக்கும்போது பெரிய பெரிய 25 லிட்டர் ட்ரம் தான் கொடுத்துருந்தாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல கொஞ்சம் வந்து நல்லா அழகாக அதுமாரி யூனிஃபார்மாக இருந்தால் நல்லாயிருக்கும்ல பார்க்கறதுக்கு, அதனால் இந்தமாரி வாங்கியிருந்தேன் நான். இதை பற்றி தான் எனக்கு தெளிவாக பார்க்கணும். சில பேர் வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் கிச்சனை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, சாதாரண கிச்சனை கூட இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல மாடலாக ரொம்ப அழகாக இருக்கும். என்ன வந்து பார்த்தீங்கன்னா செமி மாடலர் கிச்சன் தான், அதுக்கு தான் இதெல்லாம் வாங்கியிருக்கேன் நான். இந்தமாரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மாவு போட்டு வைக்கிறது அரிசி அப்படின்னு அந்த பிக்சரும் பார்த்தீங்கன்னா அப்புறம் அதில் இருக்கும். இப்போ நான் கிட்டக்க உங்கள்கிட்ட காட்டுறேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்திருக்கும், அதனால் இந்த மாரி அழுவி போகாது. இந்தமாரி பூண்டு வெங்காயம்லாம் போட்டு அழுகாமல் இருக்கிறதுக்காகவும், இதுமாரி ரைஸ் எல்லாம் போட்டு ஃப்ளோர்லாம் போடுறதுக்காக மேலே பார்த்தீங்கன்னா ஏர் டைட்டாக நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. இப்போ ஒன்று ஒன்றா பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கியிருக்கேன். வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பத்தாது எனக்கு. ஒன்று வந்து சின்ன வெங்காயம் வச்சுக்கலாம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம்லாம் போட்டு வைக்கிறதுக்காக. இதோடது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு முக்கால் பெரிய வெங்காயம். அது சின்னதுன்னா 1 கிலோ கிட்டத்தட்ட பிடிக்குது. இப்போ பற்றி பார்க்கலாம். அதை முதல்ல வந்து ஒரு பாக்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த மாதிரி உட்டில் கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கு பிராஸ் மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் டல் ஃபினிஷிங்காக இருக்குது. என்ன மெட்டீரியல்னு தெரியல, அப்புறம் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த இடத்துல அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து எதுவும் ஏர் டைட் மாதிரி எதுவும் கொடுக்கல, இந்த மாடலுக்கு கொடுக்கல, இன்னொரு மாடலுக்கு கொடுத்துருக்காங்க, அதையும் காட்டுறேன். உள்ளார பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரம்மு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. இந்த ஹோல் கொடுக்கறதுனால நம்ம எதாவது போட்டு வச்சோம் அப்படின்னாலும் வீணாகாமல் இருக்கிறதுக்கு நல்லா இருக்கு. இதோட ஃபினிஷிங் நல்லா இருக்கு. இந்த மாதிரி போட்டிருக்கு. இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தரேன். இது ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுவும் கிச்சன்ல இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான கிச்சனுக்கும் ஷூட் ஆகும். நீங்க ஏதாவது கலர் வந்து டீம் ஒர்க் வந்து கிரீனோ இல்லை இந்த மாதிரி ப்ளூ வச்சுருந்தா கூட இது வந்து எலிகண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் எல்லாம் ப்ளூ வாங்கியிருப்பீங்களே, ஏன் வாங்கலையான்னு கேட்டிங்கன்னா இதில் எல்லாம் ப்ளூ இல்லைப்பா, உட்டு வந்து நல்லாயிருக்கு அப்படின்ட்டு. ப்ளூக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ரீனாக இருக்கும், க்ரீனுக்கு அப்புறம் உட்டு தான் என்னோட இதில் கிச்சனில் வந்து மோஸ்ட்லி இந்த கலர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். அது நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு அதெல்லாம் காட்டுறேன் நான். இதோட ப்ரைஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சின்ன சைஸ்லேருந்து வந்தால் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறத நான் முதல்ல வந்து கேர்லிக்லேருந்து காட்டுறேன். இருக்கலே இதுதான் குட்டி சைஸு. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆனியன் வரும். இது வரிசையாக நம்ம பார்த்தலாம். இதுவும் பாருங்கள் ரொம்ப அழகாக எலிகண்ட்டாக சூப்பராக இருக்குது. இதோட ஹேண்டிலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃப்ளாட்டாக கொடுக்காம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃப்ளாட்டாக கொடுக்காம இந்த மாதிரி கேர்வாக கொடுக்குறாங்க. அப்படின்னா நம்ம பிடிக்கும் போது இந்த இடத்துல வந்து இடிக்காமல் இருக்கும். ஒரு ஒரு விஷயமும் அழகாக பார்த்து எடுத்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கும் நான் சொல்லலாம் அப்படின்ட்டு. எனக்கு கிச்சன் கொஞ்சம் ஆர்கனைஸாக வைக்கிறதுக்கு எல்லாருக்குமே பிடிக்கலாம். இருக்கிற ஒரு 10 பொருள்னாலும் பளிச்சுன்னு வச்சுருந்தா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இதோட ப்ரைஸ் என்ன அப்படியே ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே கொடுத்துருக்காங்க 690 ருபீஸ் ஆகுது. இது 690 ஆகுது. இதுலேருந்து வந்து ஆஃபரில் தான் கொடுத்துருக்காங்க இதை. அது வந்து அதோடய லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். ரொம்ப எலிகண்ட்டாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சோண்டு கேர்லிக் வந்து இதில் அப்படி போட்டு வச்சுருக்கேன் நான். இது வந்து இதே பாருங்கள் பிக்சரும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன். கேர்லிக் போட்டு சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்தமாரி ஐட்டம்ஸ் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான், எல்லாமே ஒரே மாதிரி தான். ஆனியன்னா ஆனியனும் இங்கே இடத்துல போட்டிருக்கோம். நான் இதில் வந்து சின்ன வெங்காயம் ஒன்று இதில் போட்டு வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட 1 கிலோ சின்ன வெங்காயம்னா 1 கிலோ கிட்டத்தட்ட இதில் பிடிக்கும். பெரிய வெங்காயம் நான் காட்டுறேன், 1.25 கிலோ வரைக்கும் பிடிக்கும். அது சேம் திங் தான். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த சைஸ், இது கொஞ்சம் பெரிய சைஸு. இது வந்து 990 ருபீஸ் ஆகுது.
இதுக்கெல்லாம் வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மாதிரி ஒரு இது ஒரு ஏ டைப் பண்ற மாதிரி அது வந்து இதுல எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. இதுக்கு எதுல கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதையும் காட்டுறேன் நானு. இதுக்கு அடுத்த சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா இது பொட்டேட்டோக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பிக்சரும் பாருங்க ரொம்ப அழகாக இருக்கு பார்க்கறது. அதனால ஒரு ஒரு வாட்டி நீங்கள் மூடியை தூக்கிட்டு தான் பார்க்கணும்ல, இந்த சைஸை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இருந்தாலும் பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க, அதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. இது இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 1490 ருபீஸ் ஆகுது. 1490 இது. இதில் இந்த அளவுக்கு பொட்டேட்டோ பெரிய பொட்டேட்டோ போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் வந்து சர்க்குலேஷன் இருக்கும், இந்த ஓட்டை வழியாக போயிட்டு வர மாதிரி இருக்கும். அது நல்லா இருக்கு பாக்குறது. கலரும் பாத்தீங்கன்னா ரொம்ப டீசென்ட்டா இருக்கும். அது அடுத்தது பாத்தீங்கன்னா இதோட கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் பெருசா ரெண்டு ஒரே சைஸ் தான் கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன் நானு. இது ரெண்டு தான். அது போறது வந்து பாத்தீங்கன்னா அரிசி ட்ரம் எல்லாம் வந்து இது மாரி நீங்க வாங்கிக்கலாம், பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கும். இது இதுக்கு வந்து லிட் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் டைட்டா தான் கொடுத்துருக்காங்க. இதோட லிட்ட பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இப்ப அரிசிலாம் நம்ம கொட்டி வைக்க போறோம் இல்லையா, அதனால ஏர் டைப் பண்ற மாதிரி இந்த மாதிரி கேஸ்கெட் மாதிரி டைப்ல கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 2490 ருபீஸ் ஆகுது. 2490 ருபீஸ் ஆகுது. நல்ல ஸ்டோரியா நல்லா இருக்கு பார்க்க. நல்ல இல்லை நம்ம லிட்டு அழுத்தினோம்னா இல்லை பூச்செல்லாம் போகாது. பார்த்ததுக்கு அரிசி வந்து அழகாக போட்டுருக்காங்க. ரைஸ் அப்படின்னு நம்ம எதுவுமே லேபிளே பண்ண வேண்டாம்ப்பா. இப்போ நான் காட்டின எல்லா திங்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் லேபிள் அதாவது லேபிள் அதாவது மேலே நம்ம ஒட்டணும் ஸ்டிக் பண்ணோம்னா அந்த மாதிரி எதுவும் நம்ம ஒட்ட தேவை கிடையாது. பார்க்கவும் நல்லா க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாம் யூனிஃபார்மாக ஒரே மாதிரி இருக்கிறதுனால அடுக்கி வைக்கிறதுக்கு மீசாக இருக்கும். நான் கிச்சனில் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்டேன். கவுண்டர் டாப்பில் தான் இதை ஆர்கனைஸ் பண்ணலான்னு இருக்கேன் நான். இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இந்த வருஷம் வந்து கிச்சனை கொஞ்சம் வந்து வேறு திங்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் சுறுசுறுப்பாக இந்த வருஷத்துக்கு இருக்கிறதுக்காக கொஞ்சம் எல்லாம் மாத்திரம் அதுதான் இந்த வருஷம் பார்க்க போகிறோம். நான் ஃபியூச்சரில் காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் அதாவது உங்களுக்கு மாவு, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை சோள மாவு எது வேணாலும் போட்டுக்கலாம்னு மூணு விதமான மாவு அதிலேயே போட்டு வச்சுருக்காங்க. இதோட ப்ரைஸும் அதே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இதையும் பார்த்துடலாம். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கனாலும் 2490 ருபீஸ் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டின்ல வந்து எந்த ஹோலும் கிடையாது, நல்லா ஏர் டைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அதில் அரிசி வச்சுக்கிட்டிங்கன்னா இதுவுமே ரெண்டு மூணு டின். நீங்கள் வந்து கோதுமை மாவு ரவாலாம் கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்துவேன் அப்படின்னா இதை வாங்கிக்கலாம். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடை. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷரில் போகிறது சேஃபாக என்னன்னு எனக்கு தெரியல. மைல்டாக வாஷ் பண்ணிட்டு இமிடியேட்டாக நீங்கள் தொடச்சி இதை வந்து பயன்படுத்தலாம். இது வேற உட்டுங்கிறதுனால பாது பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த வருஷம் நான் வாங்கின பொருள்லேருந்து இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் நிறைய நான் ஆர்டர் போட்டு எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டே வரேன் நான். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த இது அப்போயே நான் கேட்டேன் இது என்ன மெட்டீரியல். அப்போ நிறைய பேர் வீட்டில எல்லாம் இந்த நாகப்பட்டினம் காரைக்கால் அங்கே பாண்டிச்சேரிலாம் வீட்டுக்குலாம் போனீங்கன்னா இந்த மாதிரி எனமல்ல பண்ண அந்த திங்ஸ் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது கூட நீங்கள் சில பேர் கூட ஆமாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. திருப்பி எனக்கு வந்து அந்த ஓல்டன் டேஸ் பார்த்த மாதிரி வருது. அதுவும் பார்த்தீங்கன்னா வின்டேஜ் மாதிரி இருக்கும், எல்லாமே யூனிஃபார்மாக ஒரே இதில் இருக்குது பாருங்களேன். அது ரொம்பவே நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே இதில் கலர்ஸ்லையும் இருக்குது. அதேமாதிரி சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸுங்கிறதுனால ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி இருக்குது. இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் ப்ரொமோஷனல் வீடியோலாம் எதுவும் கிடையாது. இது எனக்கு அமேசான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பிடிக்கல நல்லா இல்லை இல்லை டேமேஜ் ஆச்சுன்னா எனக்கு திருப்பி எக்ஸ்சேஞ்சு பண்ணி தருவாங்க. அதனால தான் நான் அந்த ஆப்பை உங்களுக்கு சொல்கிறேன். பணம் கொஞ்சம் அதிகம் தான், நிறைய ஆப்லாம் வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இந்த ஆஃபர்ஸில் கூட வந்து கிரெடிட் கார்டாக வச்சுருந்தீங்கன்னா அமேசானில் கூட உங்களுக்கு ஆஃபர் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. அதனால் அதில் கூட நீங்கள் வந்து கேஷ்பேக் மாரி பணம்லாம் வாங்கிக்கலாம். பட் நான் வந்து பே பண்ணியே வாங்கிறேன், கிரெடிட்லாம் எதுவும் போகிறதில்ல. அந்த மாதிரி கூட ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை பற்றி நான் பின்னாடி உங்களுக்கு தெரிஞ்சுட்டு சொல்கிறேன் நானும். நீங்களும் அதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வெங்காயத்துக்கு மட்டும் ரெண்டு வாங்கியிருக்கேன். பெரிய வெங்காயம் ஒருத்தில் கொட்டி வச்சுக்கலாம், சின்ன வெங்காயம் வந்து இந்த மாதிரி அழகாக நீட்டாக இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ஹேண்டியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த ப்ராடக்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். விலைகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நல்ல ப்ராடக்டாக வாங்கணுங்கிறது தான் நான் எப்பயுமே நம்ம சேனலில் நிறைய சொல்லுவேன். இதே வந்து கம்மியான விலையில் இருக்குது அப்படி இருக்குது அப்படின்லாம் நான் வந்து வாங்கணும்னா கொஞ்சம் நாள் கழிச்சு அது நல்லா இல்லை அப்படின்னா நமக்கு தான் லாஸ் ஆஃப் பேமெண்ட், அதை நமக்கு தான் வீணாக போன மாதிரி ஒன்று வாங்கக்கூடாது. ஒரு 10 பொருள் நம்ம கிச்சனில் வச்சுருந்தா கூட கொஞ்சம் நல்ல மாடலாக நல்லா எலிகண்ட்டாக இருந்தாலே சாதாரண கிச்சனை கூட க்யூட்டான மாடல் கிச்சன் மாரி ஆக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நான். ஸோ இதோட லிங்க் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தரேன், தேவையானங்க பாருங்கள்.
நீங்க பாத்துட்டு இருக்க இந்த ஃப்ரிட்ஜோட ஆபிஷேஷன் வீடியோ போடுங்க பிரியா, நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டுறாருங்க. ஏற்கனவே வீடியோவை ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணிட்டேன், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். நீங்க மேல இருக்கிற பொருள் மட்டுமே இல்ல, உள்ளார எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் அப்படிங்கிற எல்லாத்தோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வீடியோல வச்சிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன், நீங்க தேவையானதை பாருங்க. இன்னைக்கு நம்ம வந்து இந்த வெங்காயத்தக்கள் எல்லாம் கூட வச்சிருப்போம், பேஸ்கெட்ல வச்சிருப்போம், கவர்ல வச்சிருப்போம், நெட் பேக்ல வச்சிருப்போம், அப்புறம் த்ரீ டயர்ஸ்ல இருக்கிற அந்த மாதிரி பேஸ்கெட்ல கூட நம்ம ரேக்ல கூட அடுக்கி வச்சிருப்போம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா விண்டேஜ் சொன்ன சூப்பரா பாக்கவே ரொம்ப எலிகண்டா இருக்கும் அப்படிங்கறதுனால இந்த பதிவு. உங்களுக்கு செரமிக் ஜார்ல நீங்க ஊர்கெல்லாம் போட்டு வைப்பீங்களே, அதே மாதிரி இதுவும் யூனிஃபார்மா ரொம்ப பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன், தேவையானதா பாருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ இருக்கா, வ்ளாக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.